சான்றோர்களே எம் அறிவு கண்ணை திறக்கும் ஆசான்களே தூவல் ஏணி மூலம் போட்டியிட வந்திருக்கும் சக நண்பர்களே அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நான் பேசப்போகும் தலைப்பு இன்றைய காலத்தில் கல்வி கற்கும் நாம் இன்றைய உலகம் இணையத்தில் சாதனை புரியும் காலகட்டத்தில் போட்டி போட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எதையும் செய்யலாம் என நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இக்காலத்தில் வாழும் நாம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருட காலமாக ஆன்லைன் இணைய கற்றலில் எம்மை இணைத்துக்கொண்டு கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதிகாலை ஆர்வத்தோடு எழுந்து அம்மாவின் அரவணைப்பிலும் அப்பாவின் அன்பு கலந்த அதட்டலிலும் ஊக்கத்துடனும் கரைகள் படியாத வெள்ளை ஆடையையும் அணிந்து துள்ளிப்பாய்ந்து ஆனந்தமாய் வீறுநடை போட்டு பாடசாலை வாயிலை அடைந்ததும் அப்பாடா சொல்லனா மகிழ்ச்சி மாறுதட்டும் அது மட்டுமா நண்பர்களால் கூறும் காலை வணக்கம் ஆசிரியர்களை கண்டதும் காணும் பணிவு வணக்கம் ஐயோ கேட்கவே தேவையில்லை அப்படி ஒரு ஆனந்தம் இது மட்டுமா சொல்ல இன்னும் எத்தனை பரவசங்கள் காலை உடற்பயிற்சி மணி அடித்ததும் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற பாரதியார் பாட்டை பாடி அவர் தமிழை ஞாபகப்படுத்திக் கொண்டு வீறு நடை போடுவோம் தோழர்களோடு வந்தும் வராததுமாக சிலர் நாள் வீட்டு வேலைகளை ஆழிக்கால் பகிர்ந்து கொள்வதும் சிலர் சுத்தம் சுகம் தரும் என்பதற்கிணங்க வகுப்பையும் சுற்றுச்சூழலையும் சுத்தம் செய்வது ஆஹா கண் காட்சி முதல் மணி அடித்ததும் மயான அமைதி நிலவும் வகுப்பாசிரியர்கள் அன்பு கலந்த கண்டிப்புடன் வந்து அன்றைய நாள் முழுவதும் ஞாபகம் நிற்க ஆன்றோர் மொழியை அழகாக கூறி பாடத்துக்கு உயிர் பூட்டுவதும் அப்பா மீசிலிருக்க வைக்கிறது இப்படியே பாடங்கள் நகர இடைவெளி நேரம் கேட்கவா வேண்டும் கொண்டாட்டம் அரிசுவை உணவும் பரிமாற்றப்பட்டு அத்தனை அம்மாக்களின் கைகளிலும் சமைத்த உணவை ஒரே வேளையில் உண்டு உறவாடும் அந்த காட்சி நினைக்கவே உள்ளத்திலேதோ ஏக்கம் வந்து போகிறது இப்படியே கரும்பலகையோடும் வெண்கட்டியோடும் ஆட்டம் பாட்டத்தோடும் கேலிக் கூத்துகளோடும் ஆசிரியர்களோடு பயம் கலந்த மரியாதையோடும் ஒட்டி உறவாடி துள்ளி குதித்த அறிவை தேடி ஆனந்தமாய் வாழ்ந்த அந்த காலத்தை பார்த்து யார் கண்பட்டதோ தெரியவில்லை எமக்கு வீட்டிலேயே முடங்கியிருங்கள் என கோவிட் பத்தொன்போது எனும் கொரோனா ஆட்கொள்ளினோ எமக்கு கட்டளையிட்டுள்ளது இதனால் தொலைபேசியை கொடுக்க வேண்டாம் என முன்னால் எல்லாம் ஏசும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தொலைபேசியை வாங்குங்கள் ஒன்றையின் வகுப்பில் இணையுங்கள் என வலியுறுத்துகின்றனர் இப்போதெல்லாம் தொலைபேசி எமக்கு தொல்லைபேசியாக மாறிவிட்டது கண்டாலே ஏதோ உள்ளுணர்வில் வீழ்ச்ச என்கிற எண்ணம் தோன்றிவிட்டது காலை எழுந்ததும் அம்மாவை பார்க்கிறோமோ இல்லையோ தொலைபேசியை பார்க்க வேண்டிய நிலை எந்தெந்த வகுப்பு எத்தனை மணிக்கன்று பார்ப்பது அதில் எங்கள் வீட்டில் மூன்று பேர் மீண்டும் ஒருவர் கற்பிக்க வேண்டும் நான் பார்க்கும்போது தம்பி போனை பிடுங்குவான் அவன் வகுப்பு என் வகுப்பு ஒன்றாக நடந்தால் ஒருவருக்கு வகுப்பில்லை தொடரும் சண்டை இப்படி என் உறவுகள் வீட்டிலும் நடப்பதாக கூறுவார்கள் காரணம் எல்லாருக்கும் ஸ்மார்ட் போன் வாங்க முடியாதல்லவா அக்கா ஓஎல் என்பதால் அவருக்கு வசதிகளை செய்து கொடுத்துள்ளனர் எல்லோரும் எல்லோரும் ஒரே நேரம் கற்கும் போது சத்தம் போடாதே எனக்கு விளங்கவில்லை இப்படி பல தொந்தரவுகள் மனசஞ்சலங்கள் பாடம் முடிந்ததும் ஃபோனில் வரும் வீட்டு வேலைகள் இதற்கும் போட்டி செய்யாமல் விட்டால் அடுத்த நாள் வகுப்புக்கு லிங்க் அனுப்ப மாட்டேன் என கண்டிப்பு பண்ணும் ஆசிரியர்கள் அத்தோடு ஃபோனை பார்த்து பார்த்து எழுதும் போது தலைவலி கண்வழி பல் என பல வருத்தங்கள் நண்பர்களோடு பயிற்சிகளை பகிர்ந்து கொள்வோம் என்று நினைத்தால் அதுக்கும் ஃபோன் தேவை படித்து போது அம்மா இடையில் வந்து ஃபோனை எட்டி பார்ப்பதும் கொஞ்சம் திரும்பினால் திட்டுவதும் இடையில் சிக்னல் கிடைக்கவில்லை என போனை தூக்கி கொண்டு சிக்னல் தேடி ஓடுவதும் அதற்கிடையில் அரைவாசிப்பாடம் முடிவதும் அதை திருப்பி கேட்க முடியாமல் திண்டாடுவதும் அப்பப்பா ஏகப்பட்ட பிரச்சினை என்ன செய்வதென்றே புரியவில்லை என்னதான் இருந்தாலும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆன்லைனில் கல்வி அறிவைத் தேடிக்கொண்டு எப்படியாவது முன்னேறி செல்ல வேண்டும் என அரும்பாடுபடும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை இவர்களுக்காக நாம் பல தடைகளையும் தாண்டி சீனா சென்றாலும் சீர்கல்வியை தேடு என்ற முன்னோரின் உன்னத வார்த்தையை புரிந்து கல்வியைத் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் பல பிரச்சனைகளுக்கு நடுவிலும் நாம் இணைய வழியில் கற்கிறோம் எனவே தற்போது நிலவும் கேட்ப இணையவழி கற்றலே சிறந்ததென கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்